சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நீண்ட நாட்களாக மேம்பால திட்டப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மிகவும் சிரமப்படுவதாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குமுறி வருகின்றனர். மேம்பாலத்தை விரைவில் அமைத்து தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர பொதுமக்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள LC2A மற்றும் LC2B சந்திக்கடவுகளில் சரக்கு ரயில்கள் அடிக்கடி கடக்கின்றன. ஒருமுறை ரயில் கடந்தால் சுமார் 30 நிமிடங்கள் வரை இந்த கேட்டுகள் மூடப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த ரயில்வே டிராக்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அம்மா அமைச்ச பாலத்தில் ஒரே ரயில்வே ட்ராக் ரெண்டு ரயில்வே டிராக்ல ஒரே பாலம் போட்டாங்க. இப்போனா தனித்தனியாக போடுறாங்களாம். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த ரயில்வே ட்ராக் போட்டாங்கனாக்கா போயிட்டு வரது கஷ்டமாக இருக்குது. தினமும் காலை 8:30 மணியளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பள்ளி மாணவர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் சரியான நேரத்தில் மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் அந்த பகுதி மக்கள் அல்லல் பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ட்ரெயின் வரதுனால ஸ்கூலுக்கு போக முடியல, நிக்க வைக்கிறாங்க. அதனால ஒரு மணி நேரம் அரை மணி நேரமா ஆக்கிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனா மிஸ் எழுதிட்டு வாங்குறேன். அதனால் எலிநகரில் ஒரு ரயில்வே டேக் இருக்குது, இங்கே ஒரு ரயில்வே டேக் இருக்குது. ரெண்டு கேட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் கட்டினா நல்லாயிருக்கும். கடந்த 2015 ஜெயலலிதா தலைமையிலான அரசு அந்த பகுதியில் உள்ள நேரு நகர் முதல் எழில் நகர் வரை உள்ள 2 சந்திக்கடவுகளையும் இணைக்கும் வகையில் டி வடிவிலான மேம்பாலம் கட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான பூஜையும் போடப்பட்டது. ஜெயலலிதா திடீரென உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. 2019 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இதற்கான அரசாணையை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டது. காலையில டைம்ல ஸ்கூலுக்கு பசங்க போக முடியல, ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அது இல்லாம வேற பிள்ளைங்க மத்தியானத்துல ரோடை கிராஸ் பண்ண கூட முடியல. எத்தனையோ பேர் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு பாலம் போடுறேன், அங்கே ஒரு பாலம் போடுறேன்ட்டு அம்மா ஆட்சியிலே சொன்னாங்க. இன்னும் இது வரைக்குமே நடக்கலை. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வயசானவங்கலேருந்து குழந்தைங்க ஸ்கூல் போடுறதுலேருந்து எவ்வளோ பிரச்சனைங்களை ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு 2 சந்திக்கடவுகளிலும் தனித்தனியாக மேம்பாலம் கட்டப்படும் என்றும் முதலாவதாக மணலி நெடுஞ்சாலையில் உள்ள LC2B சந்திக்கடவில் மேம்பாலம் கட்டப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 1 வருடத்திற்கு மேலாகியும் இந்த பணிகள் தொடங்காமல் இருந்துள்ளன. தண்டையார்பேட்டை திமுக பகுதிச் செயலாளர் மற்றும் திமுக மருத்துவரணி நிர்வாகிகளுக்கு சொந்தமான கடைகளும் மருத்துவமனையும் பெட்ரோல் பங்கும் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் நிலையில் மேம்பாலம் கட்டப்பட்டால் அந்த கடைகள் எல்லாம் பறிபோகும் என நினைத்து மேம்பால பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் லதா. ஏன் இந்த 2 பிரிட்ஜை போட மாட்டாங்க தெரியல. ஒருவேளை அந்த திருப்பத்தில் காரணேஸ்வரர் திருப்பத்தில் இது டிஎம்கே பகுதி செயலாளரோ இல்லை ஹாஸ்பிட்டலோ அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜை கட்ட மாட்டாங்களோன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு 2 பிரிட்ஜை போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பாலம் போட்டால் தரைப்பாலமும் கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கவங்க கீழே நடைப்பயணம் போகிறவங்களும் போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பாலமாக போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.